Yeah, yeah. We on a mission. We on a mission. You ready? You ready? Let's go. சரி, புராண காலத்துல இருந்தே வருவோம். புராண காலத்துல பாத்தீங்கன்னா பதஞ்சலி. பதஞ்சலி வந்து 400 CE எழுதப்பட்டது தியானம் பத்தி. அப்போ தியானம் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மனிதனுக்காக தான் இந்த தியானம். ஏன் மனிதனுக்கு ஆறாம் அறிவு படைக்கப்பட்டது. ஆறாம் அறிவு எதுக்கு படைக்கப்பட்டதுன்னா, அதுலதான் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸும் அதுல வருது. இப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது வந்து பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது, அத்தனை உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆனா இந்த ஆறாம் அறிவு மட்டும் மனிதனுக்கு அப்படின்னு தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆறாம் அறிவுலதான் அவ்வளவு எமோஷன்ஸும் வருது. அப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தியானம்ங்கிறது எப்படிங்க, இப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த காலத்துல ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுல நான் வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். எல்லா நேரமும் உங்களை கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்க சொல்லல, இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ கிரக நிலைகள் நம்மளை வந்து ஆட்டு வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா சந்திரன், சூரியன் இவங்களுடைய இயக்கத்துல அதோட கிரகங்களும் சேர்ந்து இயங்கி மனிதனை வந்து ஒவ்வொரு வகையான சிந்திக்கும் ஆற்றலையும் சரி, பிஹேவியரல் அப்படிங்கிறது பிஹேவியர் இருக்கு இல்லையா, அந்த பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து இந்த கிரகங்களாகட்டும் எல்லாமே ஆட்டு வச்சுட்டு இருக்கப்ப, இந்த காலத்திலையும் தியானம் என்பது மிக மிக அவசியம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். சில பேத்துக்கு அமைதியா கண்ணை மூடி பாட்டு கேட்கறது ஒரு தியானம், சில பேத்துக்கு எதுவுமே பண்ணாம பேசாம இருக்கிறது ஒரு தியானம், சில பேத்துக்கு வந்து அவங்களுடைய மூச்சு பிரத் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தியானம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும், அதாவது அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று இதெல்லாம் சொல்றேன் இல்லையா, இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு ராசிகள் வந்து ஒவ்வொரு குணாதிசயங்களுக்கு பிரிக்கப்பட்டுருச்சு. இதுவே ராசி லக்னம் இதை சேர்ந்து வரப்போ, ஏன் மேடம் என்னுடைய ராசி பாத்தீங்கன்னா நீர் ராசியா இருக்கும், லக்னம் பாத்தீங்கன்னா நெருப்பு ராசியா இருக்கும், அப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுடைய சக்ராஸ் எப்படி அலைன் ஆயிருக்கு, எந்த சக்ராவும் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தியானம்ங்கிறது ஆதி முதல் இப்போ வரும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஜோஷியம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓகே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இப்ப நிறைய பேர் ஜோஷியம் சொல்றாங்க. புராண காலங்கள்ல எதுக்காக ஜோஷியம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறது பாக்குறப்ப, நம்மளுடைய ஹெல்த்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. சித்தா ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், கிரீக் ஆகட்டும், எஜிப்சியன் ஆகட்டும், ஹிப்போக்ரட்ஸ் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மருத்துவன் ஆஸ்ட்ராலஜி தெரியணும், ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சாதான் நீங்க மருத்துவர், இல்ல அப்படின்னா நீ மருத்துவனே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு? கபம், பித்தம், வாதம், இது வந்து என்ன ராசிக்காரங்களுக்கு யாருக்கு பொருந்தும்? ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஹார்ட் டிசீஸோட பிறக்கிறது, ஒரு மனிதன் பிறக்கிறப்பவே வந்து கோல்டோட பிறக்கிறது, சளியோட பிறக்கிறது, உடம்புல ஒவ்வொரு உபாதைகள் இந்த காபம், பித்தம், வாதம் இதெல்லாமே வந்து டச் பண்ணும். அப்போ ஒரு ஜோஷியர், ஒரு ஜோஷியருக்கு இப்ப வராங்களா, இப்ப இந்த நாடி பிடிச்ச சித்த வைத்தியர் வந்து பார்த்த உடனே நீங்க போய் ஸ்கேன் எல்லாம் பண்ண தேவையில்லை, நாடி பிடிச்ச உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. எப்படி ஸ்கேன் பண்ணாம சொல்ல முடிஞ்சது? எப்படி அந்த காலத்துல வந்து ஸ்கேன் பண்ணாம ஒரு குழந்தையோட உருவாக்கத்தை வந்து கல்வெட்டுல காட்ட முடிஞ்சது அப்படிங்கிறப்போ, இதெல்லாம் வந்து ஒரு ஞானம். அப்போ அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும். இப்போ சயின்ஸ் என்ன பண்ணிருச்சு, அது மித் மித் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி கடைசியா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, கடைசியா டாக்டர் என்ன சொல்லுவாரு, கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லாஸ்டா கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க? சித்தம் ஆயுர்வேதத்துல எடுத்தவனே தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த நாடி பிடிச்சு பாக்குறப்பவே இவங்க இந்த வகையை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு இப்படிதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில ட்ரீட்மெண்ட் செய்யப்படுது. அதனாலதான் அஸ்ட்ராலஜியும் மருத்துவமும் உடல் நலமும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இங்க சொல்லப்படுது.